ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றில் மும்பை அணியை வீழ்த்தி சென்னை அணி இறுதி சுற்றுக்குள் நுழைந்தது. சென்னை அணியுடன் மோதப்போகும் அணி எது என்று பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. ஐபிஎல் 6வது சீசன் போட்டிகளின் லீக் ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி, ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி தகுதி பெற்றன. நேற்று நடைபெற்ற பிளே ஆஃப் சுற்றில் சென்னை அணியும் மும்பை அணியும் மோதின. முதலில் விளையாடிய சென்னை அணி 20 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்களை குவித்தது. Because the ball has gone over. India captain, she says. Oh, right. There should be a couple of runs there. That's her opinion. 193 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களம் இறங்கிய மும்பை அணி தனது மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதன் மூலம் 18.4 ஓவரில் 144 ரன்களை எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை சந்தித்தது. Very easy to give that one. The only question was, did the ball pitch outside leg stump? That was the only thing that the umpire had to look at. Jadeja calls for two. Two should be quite easy. இதன் மூலம் 48 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் இறுதிச் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது.